யோகம் யூடியூப் சேனல் பார்த்துருக்கோம் எல்லாருக்கும் இந்த பாஷோட வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்துட்டு கண்புரை சம்மந்தப்பட்ட விஷயத்தை பற்றி தான் நம்ம ஹோமியோபதி டாக்டர் தீபாலண்ணன்ட்டு கேட்டு தெரிஞ்சு போகிறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன் சார். சூப்பர் மேம், சூப்பர் மேம். இந்த கண்புரை பிரச்சனையில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. முதல்ல வந்து இந்த கண்புரைனா என்ன, அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்லுங்க சார். ஆக்சுவலி கண்புரை அப்படின்றத கேட்ராக் அப்படின்னு சொல்லுவாங்க சார். இந்த கேட்ராக்னா என்னென்னா, நம்ம கண்ணில் லென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, பார்வை லென்ஸ் இருக்குது. அந்த லென்ஸில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, க்ளவுடி ஏரியாஸ் ஃபார்ம் ஆகும். அதாவது க்ளவுடி ஏரியாஸ்னால் மேகமூட்டமான ஒரு பகுதிகள் ஃபார்ம் ஆகும். அது எதனால் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த லென்ஸில் இருக்க ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் வந்து உடைய ஆரம்பிக்கும் சார். உடைய ஆரம்பித்து அந்த ஒரு ஒப்பேக்கான ஏரியாஸ், க்ளவுடி ஏரியாஸை ஃபார்ம் பண்ணும். இது வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து என்ன ஆகும்னா, ரொம்ப டென்ஸ் ஆகிடும். இருக்கிற எல்லா ப்ரோட்டீன்ஸுமே வந்து உடைய ஆரம்பிச்சிடும். உடைய ஆரம்பித்த பின்னாடி என்ன ஆகணும் அப்படின்னா, நம்ம வந்து அந்த லென்ஸை வந்து இயற்கையாக இருக்க லென்ஸை எடுத்துட்டு IOL அப்படின்னு சொல்லுவாங்க சார், இன்ட்ராஆக்குலர் லென்ஸ், அது வந்து ஆர்டிஃபிஷியல் லென்ஸ், அதை வந்து கண்ணில் வச்சு சர்ஜரி பண்ணணும் சார். இதை தான் வந்து கேட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறது உண்டு. ஓகே மேம், இந்த கேட்ராக்ட் இருக்குங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சிக்க முடியும் சார்? ஆக்சுவலி எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நம்ம சிம்டம்ஸ் மூலிமா தெரிஞ்சுக்கலாம் சார், அதனோட அறிகுறிகள் மூலிமா தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக பாருங்கள், கேட்ராக் வந்து இப்போ தான் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, கேட்ராக்டில் அகைன் நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது சார். ஸ்டேஜஸ் என்னென்னா, ஏர்லி கேட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இப்போ தான் கேட்ராக்ட் ஆரம்பிக்குது. அப்புறம் இம்மெச்சூர் கேட்ராக்ட், மெச்சூர் கேட்ராக்ட், ஹைப்பர் மெச்சூர் கேட்ராக்ட்னு இருக்குது. ஏர்லி கேட்ராக்டில் இதுதான் வந்து அந்த லென்ஸ் ரவுண்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க சார், அந்த லென்ஸினோட ரிம்பில் மட்டும் ஒரு அப்படியே வளைய மாதிரி கேட்ராக்ட் ஃபார்ம் ஆகும். இதுதான் ஏர்லி கேட்ராக்ட். இம்மெச்சூரில் வந்து அந்த வளையம் இன்னும் கொஞ்சம் பெருசாகும், அடர்த்தியாகும். மெச்சூர் கேட்ராக்டில் அது பாதி பிடிச்சிக்கும். ஹைப்பர் மெச்சூர் கேட்ராக்டில் அந்த லென்ஸ் ஃபுல்லுமே வந்து ஒப்பேக் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ இதில் வந்து ஏர்லி ஸ்டேஜஸில் நான் சொல்கிற அறிகுறிகள்லாம் லைட்டாக தெரியும், மீதி ஸ்டேஜ்லாம் மொத்த அறிகுறிகளும் தெரியும். என்ன தெரியும் அப்படின்னிங்களா, ஃபஸ்ட்டு இது இப்போ இந்த கலர் பாருங்கள், இந்த செவர்னோட கலர் வந்து ஆரஞ்ச் அண்ட் பேஜ் கலரில் இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து எப்படி இருக்குன்னா, எனக்கு இது நார்மல் கலராக தெரியுது. இப்போ ஒரு கேட்ராக்ட் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு வந்து இது எப்படின்னா, அப்படியே ஃபேடடாக இருக்கும். இதே வெயிலில் ரொம்ப நாள் போட்டுட்டு வெளுத்து போனால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தெரியும். ஒரு பழைய இது மாதிரி தெரியும், பெயிண்டிங்ஸ் மாதிரி தெரியும். ஸோ அந்த மாதிரி ஃபேடட் கலர்ஸ் வந்து ஃபேடாக தெரியும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து பாருங்கள், லைட் இருக்குன்னா அந்த லைட்னோட இன்டென்சிஃபிகேஷன் ஜாஸ்தி இருக்கும். அப்படின்னா இந்த டியூப் லைட் இருக்குது, இந்த டியூப் லைட் எனக்கு சாதாரண வெளிச்சமாக தெரியுது. ஆனால் கேட்ராக்ட் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கண்ணு கூசும், உங்களுக்கு கண் ரொம்ப கூச்சம் ஏற்படும். அதே மாதிரி டார்ச் லைட் அவங்க முன்னாடி அடிச்சு அவங்களால டாலரேட் பண்ணிக்கவே முடியாது. வண்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வண்டியினோட அந்த லைட்னோட இன்டென்சிட்டி வந்து ரொம்ப அதிகமாக தெரியும். நைட்டில் வந்து இது எல்லாமே ஜாஸ்தி தெரியும். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், கண் வந்து டிப்ளோப்பியா தெரியும். டிப்ளோப்பியனா இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு உருவமாக தெரியுறீங்க, ரெண்டு உருவமாக தெரிவிங்க, அப்படி தெரியும். கண் வந்து மிஸ் மிஸ்ஸு அப்படின்னு சொல்லுவாங்க, பிளரிங் ஆஃப் விஷன், மங்களாக தெரியறது, மங்களாக தெரியறது, இது வந்து தெரியும். நைட்டில் இன்னும் பிளரிங் ஜாஸ்தி இருக்கும். இதெல்லாம் வச்சு நம்மளுக்கு கேட்ராக்ட் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட முடியும் சார். ஓகே மேம், அது காரணம் என்ன சார்? ரீசன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ரீசன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சன்லைட் இருக்குது பார்த்தீங்களா, சூரிய ஒளியில் இருக்க அல்ட்ரா ஒயலட் ரேஸ், புற ஊதா கதிர்கள் தான் வந்து மெயினாக வந்து கண்ணை அஃபெக்ட் பண்ணுது, லென்ஸ் அஃபெக்ட் பண்ணுது. அதனால தான் நிறைய பேர் பாருங்கள், வெளியே வெயிலில் போகிறோம் அப்படின்னு கூலிங் கிளாஸ் போடுவாங்க. ஏன்னா அது வந்து டைரெக்டாக பாதிப்பு ஏற்படுத்தாமல் இருக்கிறதுக்கு. ஒன்றே என்ன கேட்கலாம், ஃபார்மர்ஸ்லாம் எங்கெங்கே கூலிங் கிளாஸ் போட்டுன்னு வேலை செய்ய முடியும் அப்படின்னா, ஃபார்மர்ஸ்லாம் எப்படி பண்ணலான்னா, அந்த மதியம் அந்த உச்சி வெயில் அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஏர்லி வெயிலே வேலையை முடிச்சுட்டு வந்துடலாம், அந்த மாதிரி பண்ணலாம். அந்த புற ஊதா கதிர்கள் வந்து டைரெக்டாக கண்ணோட லென்ஸை வந்து பாதிக்கக்கூடாது, அது ஒரு ரீசன் சார். ரெண்டாவது, பேஷண்ட்க்கு சக்கரை இருக்குது, அன்கண்ட்ரோல்டாக சக்கரை இருக்குது, கேட்ராக்ட் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. பொதுவாக நம்ம கேட்ராக்ட்னாலே என்ன நினைக்கிறோம் சார், வயசானவங்களுக்கு தான் கேட்ராக்ட் வரும் அப்படின்னு நினைக்கிறோம். அதை வந்து ஏஜ் ரிலேட்டட் கேட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. வயசானவங்களுக்கு வர்றது ஏஜ் ரிலேட்டட் கேட்ராக்ட். ஓகேங்களா? பிரிச்சுருக்காங்க, நம்ம சயின்ஸு நம்ம மெடிக்கல் ஹிஸ்ட்ரி வந்து பிரிச்சுருக்கு. அதுக்கடுத்து வந்து பாருங்கள், செகண்ட்ரி கேட்ராக்ட் அப்படிம்பாங்க. செகண்ட்ரி கேட்ராக்ட்னா என்னென்னா, ஆல்ரெடி ஒரு நோய் இருக்குது உங்களுக்கு, சக்கரை இருக்குது, இல்லை வந்து பார்த்திங்களான்னா இந்த ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க சார், ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், லியூபஸ் எரித்திமேட்டோசிஸ், சோரியாசிஸ், இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ், மயோசைட்டிஸ் ஆஸ்டிஃபிகன்ஸ், இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் சில ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸில் கேட்ராக்ட் வந்து கோ எக்ஸிஸ்ட் ஆகும், கேட்ராக்கும் கூட சேர்ந்து வரும். ஸோ இதை வந்து செகண்டரி கேட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சார். மூணாவது வந்து பாருங்கள், ட்ரொமேட்டிக் கேட்ராக்ட் அப்படின்னா, அதுங்களா வயசெல்லாம் கணக்கே இல்லை சார், ஏதோ போகிறாங்க, ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டில் வந்து இன்வால்வ் ஆகிடுறாங்க, ஆக்சிடென்ட் ஆகிடுது, அதனால் அவங்களுக்கு கண்ணில் இருக்க ப்ரோட்டீன் வந்து உடைய ஆரம்பிக்குது, இதை ட்ரொமேட்டிக் கேட்ராக்ட் அப்படிம்பாங்க. அடுத்து ரேடியேஷன் கேட்ராக்ட் உண்டு சார். ரேடியேஷன் கேட்ராக்ட்னா அவங்களுக்கு வந்து எங்கேயோ செகண்ட்ரிஸ் இருக்குது, எங்கேயோ உடம்புல வந்து கேன்சர் மாதிரி பெரிய நோய் இருக்குது, அங்கே வந்து அவங்க ரேடியேஷன், ரேடியேஷன்னா என்னென்னா இந்த கரண்ட் வைக்கிறதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, கொலைக்கெல்லாம் அந்த லைட் தெரப்பி கொடுக்குறாங்க, ரேடியேஷன் தெரப்பி கொடுக்கறதுனால வர கேட்ராக்ட், இது வந்து ரேடியேஷன் கேட்ராக்ட். அடுத்து வந்து பாருங்கள், குழந்தைங்களுக்கு கூட வர்றது உண்டு, குழந்தைங்களுக்கு சில நோய்களில் வந்து கேட்ராக்ட் வரும், அதை பீடியாட்ரிக் கேட்ராக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இத்தனை காரணம் கேட்ராக்ட் வர்றதுக்கு.
ஓகே மேம், இந்த பெரியவர்களுக்கான கேட்ராக்ட் அது வயசு சம்மந்தப்பட்டு இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மீடியம் ஏஜில் இருக்கிறவங்களுக்கு வர சான்ஸ் வரத்துக்கு இருக்குது சார். எப்படின்னா அது வந்து செகண்டரி கேட்ராக்டாக இருக்கலாம், அவங்களுக்கு ஏதோ ஒரு டிசார்டர் இருக்கலாம், ட்ரோமேட்ரிக் கேட்ராக்ட், அவங்களுக்கு ஏதோ அடிபட்டுருக்கலாம் அதனால் வரது உண்டு, ஆட்டோ இம்யூன் டிசார்டர்னால வர கேட்ராக்டாக இருக்கலாம், அதை செகண்டரி அண்ட் ட்ரோமேட்ரிக் கேட்ராக்டாக பிரிக்கலாம் சார். ஓகே மேம், இதை வந்துட்டு அறுவை சிகிச்சை பண்ணாமல் சரி பண்ண முடியுமா? முடியும். ஆக்சுவலி நான் கேட்ராக்டோட ஸ்டேஜஸ் சொன்னேன் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு அதில் அந்த கடைசி ஹைப்பர் மெச்சூர் கேட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் சர்ஜரி தான் ஒரே ஆப்ஷன் சார். இப்போ தான் வந்து ஹர்ப்ஸை வச்சு ரிசர்ச்சஸ் வந்து கோயிங் ஆன். ஹெர்ப்ஸ்னால் நிறைய மூலிகைகளை வச்சு நம்ம ஃபாரின்லேயும் வந்து ரிசர்ச்சஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க, முக்கியமாக யூஎஸ்ஏ அந்த மாதிரி கண்ட்ரீஸ்லையும் கண்டக்ட் பண்ணுறாங்க, வளர்ந்த நாடுகள்லையும் கண்டக்ட் பண்ணுறாங்க, நம்ம இந்தியாவிலையும் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் அதனோட ரிசர்ச்சஸ்லாம் வந்த பின்னாடி தான் நம்ம ஹைப்பர் மெச்சூர் கேட்ராக்டை வந்து நான் வந்து மூலிகையில் நல்லா பண்ணுறோம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இருக்க மூணு ஸ்டேஜ் கேட்ராக்டையும் வந்து பார்த்திங்கன்னா ஹர்ப்ஸில் நல்லா பண்ண முடியும் சார், வழி இருக்குது. ஓகே மேம், இந்த உணவு முறை பழக்க வழக்கங்கள் வந்துட்டு இந்த கண்புரையை வந்துட்டு சரி செய்ய முடியுமா? முடியும் சார், முடியும். இதெல்லாம் நம்ம புதுசாக கண்டுபிடிச்சி சொல்கிறதுல ஆல்ரெடி இருக்கிறது தான். என்ன அப்படின்னா உணவு முறை பழக்க வழக்கத்தில் ஃபஸ்ட்டு வந்து இந்த பசலக்கீரை சொல்கிறாங்க பார்த்தீங்களா சார், ஸ்பினாச். இந்த ஸ்பினாச்சில் இருக்க லியூட்டோன்ஸ் அண்ட் கரோட்டினாய்ட்ஸ் இது ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா கண்புரையை கிளியர் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது சார், அந்த ஒபேசிட்டியை கிளியர் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பொன்னாங்கண்ணி வந்து பார்த்திங்கன்னா பொன்னாங்கண்ணி வந்து தொடர்ந்து 48 நாள் சாப்பிட்டா பகலில் வந்து நட்சத்திரம் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா பொதுவாக வந்து அதிகமான சூரிய வெளிச்சலில் நம்மளால் நட்சத்திரங்களை பார்க்க முடியாது, நட்சத்திரம் வானத்திலே தான் இருக்குது, நம்மளுக்கு தெரியாது, விசிபிள் ஆகாது. ஆனால் பொன்னாங்கண்ணியை தொடர்ந்து எடுக்கும்போது கண்ணினுடைய நரம்பு மண்டலம், முக்கியமாக ஆப்டிக் நர்வ், கண் பார்வை நரம்பு, அது வந்து அதிகப்படியான பலப்பட்டு நம்மளுக்கு வந்து பகல்லே நட்சத்திரம் தெரியும் அப்படின்னு சொல்கிறது உண்டு. ஸோ நாங்கள் என்ன எப்படி சஜஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா சார், பொன்னாங்கண்ணி இது எல்லாமே வந்து நம்ம சொல்கிறது இல்லை, அதாவது டாக்டர் வந்தாங்க ஆசிட்டிஸ் சொல்லிட்டாங்க அப்படிலாம் கிடையாது, எல்லாமே ரிசர்ச்சஸ் என்ன சொல்லுதோ அதை நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ரிசர்ச்சஸ் என்ன, அதே மாதிரி சில பேஷண்ட்ஸ் வந்து கமெண்ட்டில் கேட்கவும் கேட்பாங்க, நீங்கள் உன்னோட கிளினிக்கல் ப்ராக்டிஸில் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கோம். எப்படி அப்படின்னா ஆக்சுவலி காலையில் வந்து நான் எப்படி யூஸ்வலாக சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா மார்னிங் வந்து ஒன்று பொன்னாங்கண்ணி இல்லை பசலக்கீரை ஸ்மூத்தி இல்லை ஜூஸ் எடுக்க சொல்லுவேன். ஜூஸ்னால் வடிகட்டி எடுக்கிறது, ஸ்மூத்தினா அப்படியே எடுக்கிறது, அவ்வளோதான். ஒரு பிடி பொன்னாங்கண்ணி கீரை. அது வந்து நிறைய பேர் கேட்குறது உண்டு சார், நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது மேடம், நாங்கள் பவுட்ரு எடுத்துக்கலாமா? பவுட்ரு அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கிறது இல்லை சார், ரிசல்ட் வரதில்லை. ஸோ ஃப்ரெஷ்ஷாக தான் நாங்கள் எடுக்க சொல்லுவோம். ஓகேங்களா? அந்த பொன்னாங்கண்ணி ஜூஸ் ஸ்மூத்தி இல்லை ஜூஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 11 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா கேரட் ஜூஸ் எடுக்க சொல்லுவோம். கேரட் ஜூஸு இல்லைன்னா ஒரு சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சதை எடுக்க சொல்லுவோம். அது எதுக்கு அப்படின்னா பீட்டா கரோட்டின் ஜாஸ்தி இருக்குது. பீட்டா கரோட்டின்றது வைட்டமின் ஏனோட ப்ரிகசர், அதனோட முன்னோடி அப்படின்னு சொல்லலாம். அந்த பீட்டா கரோட்டின் வந்து இருக்கிறதுனால அது வந்து 11 மணிக்கு ஒன்று எடுக்க சொல்லுவோம். கேரட் ஜூஸ்னா 1/4 கிலோ கேரட் ஜூஸ் போட்டு குடிக்க சொல்லுவோம். சக்கரவள்ளி கிழங்குனா இவ்வளோ பெருசு, தோராயமாக ஒரு கிழங்கு 100 கிராம் அளவுக்கு குவான்டிட்டி, அதுவும் கேட்பாங்க இல்லைங்களா, அதனால் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா இவங்களுக்கு வந்து இந்த 1 டீஸ்பூன் திரிஃபலா சூர்ணம். திரிஃபலா சூர்ணம்ங்கிறது பார்த்தீங்கன்னா சார் நெல்லிக்காய் தாண்டிக்காய் கடுக்காய் தான். இது நம்ம நாட்டு மருந்து கடைகளில் போய் கேட்டிங்கனாலே கிடைக்கும். அந்த திரிஃபலா சூர்ணம் வாங்கி வச்சுக்கணும். வாங்கி வச்சுட்டு 1 டீஸ்பூன் திரிஃபலா சூர்ணம், பேஷண்ட் வந்து டயபெட்டிக்காக இருந்தாங்க அப்படின்னா 1/2 டீஸ்பூன் இழுப்பு எண்ணெய், 1/2 டீஸ்பூன் நெய் போட்டு ஒரு உருண்டை மாதிரி உருட்டி காலையில் ஒரு உருண்டை நைட் ஒரு உருண்டை சாப்பிடணும் சார் பிஃபோர் ஃபுட்டு. பேஷண்ட் வந்து டயபெட்டிக்காக இல்லை அப்படின்னா 1 டீஸ்பூன் வந்து இந்த திரிஃபலா சூர்ணம், 1/2 டீஸ்பூன் வந்து மதுக்கா இழுப்பெண்ணெய், 1/2 டீஸ்பூன் தேன் கலந்து உருண்டை உருட்டி சாப்பிட்டுக்கணும் சரிங்களா. டயபெட்டிக்காக இருந்தால் நெய், டயபெட்டிக் இல்லைன்னா தேன், அவ்வளோதான். காலையில் நைட்டு ரெண்டு நேரமும் எடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லிக்கோரிஸ்ன்னு சொல்லுவாங்க அதிமதுரம், அதிமதுரம் வந்து டெய்லி நைட்டான 1/2 டீஸ்பூன் வந்து சின்னதாக தண்ணியில் போட்டு உருண்டை உருட்டி முழுங்கிடணும், நைட்டு மட்டும் அதிமதுரம். ஓகேங்களா? இது ஃபாலோ பண்ணும், இந்த டயட் மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும் சார், நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ணிக்க முடியும். கடைசி இன்னொரு இப்போ ஒரு ப்ரூவன் ரெமடியோ இருக்குது சார், அது என்ன அப்படின்னா இந்த தக்கோலம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஸ்டார் அனைஸ் பிரியாணிக்கு மேலெலாம் வைப்பாங்களே ஒரு பியூட்டிக்கு, அன்னாசிப்பூ அந்த அன்னாசிப்பூ கரெக்டாக அது பேர் தான் நான் மறந்துட்டேன். ஆக்சுவலி அந்த தக்கோலம் வந்து என்ன பண்ணணும்னா ஒரு 100 கிராம் எடுத்துக்கணும் சார். எடுத்துட்டு தனியா இருக்குது பார்த்தீங்களா, மல்லி விதை, அது ஒரு 100 கிராம் எடுத்துக்கணும். ரெண்டுத்தையும் வந்து வெயிலில் காய வச்சு பவுட்ரு பண்ணி வச்சிடணும். வச்சுட்டு டெய்லி காலையிலான 1 டீஸ்பூன் பவுட்ரு எடுத்து 1 கிளாஸ் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு 1/4 கிளாஸ் ஆன பின்னாடி கொஞ்சம் பனவெல்லை போட்டு டயபெட்டிக் அந்த வெறுமனே ஒரு சிட்டிக்காய் உப்பு இல்லை சும்மாவே டெய்லி குடிச்சிட்டு வரணும் சார். குடிச்சிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா அந்த ப்ரோட்டீன் பிரேக் டவுன் ஆகிறது இல்லாமல் குறையும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நியூ ப்ரோட்டீன்ஸ் வந்து அந்த லென்ஸில் உற்பத்தி ஆகும், லென்ஸ் வந்து நார்மலைஸ் ஆகும். இதுவும் வந்து ப்ரூவன். ஓகே ஓகே மேம், சூப்பர் மேம். இந்த பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிட்டா பகல்லே நட்சத்திரம் தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க, அவ்வளோலாம் எங்களுக்கு ஷார்ப்பாக பாருவேன் மேம். அந்த ரீடிங் கிளாஸ் பயன்படுத்துகிறாங்க இல்லையா, ஸோ இந்த பொன்னாங்கண்ணி கீரை எடுத்துக்கிட்டால் அந்த ப்ராப்ளம், அதாவது அந்த ரீடிங் கிளாஸ்
கழட்டி தூக்கி போட்டோம் கழட்டி போட முடியும் சார். ஆக்சுவலி என்னென்னா நம்மளுக்கு அந்த ரீடிங் கிளாஸ் பயன்படுத்துறது ரிஃப்ராக்டிவ் எரர்ஸ்னால சின்ன பிள்ளைங்க பயன்படுத்துறதும் உண்டு சார். நம்மளுக்கு வந்து அந்த லெட்டர்ஸ் வந்து சரியாக தெரியாமல் ஏஜ் ரிலேட்டட் நம்ம ரீடிங் கிளாஸ் பயன்படுத்துறதும் உண்டு சரிங்களா. எரர்ஸ்னாலையும் வித் ஆர் வித்தவுட் எரர்ஸ் ரெண்டுத்துக்குமே நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சார், மார்னிங் நான் சொன்ன மாதிரி அந்த பொன்னாங்கண்ணி ஜூஸ் இல்லை பசலக்கீரை ஜூஸ், 11 மணிக்கு கேரட் ஜூஸ், கேரட்னா 1/2 கிலோ கேரட் ஜூஸ் இல்லைனா ஒரு சக்கரவள்ளி கிழங்கு, அது அவங்களுக்கும் சேஃப். கூட வந்து என்ன பண்ணுவோம்னா சார், ஒரு எக்ஸசைஸ் சொல்லும். எக்ஸசைஸ் என்னென்னா கண் இருக்குது பார்த்திங்களா, அந்த கண்ணோட நர்வ் ஆப்டிக் நர்வ் ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ், ரிஃப்ராக்டிவ் எரர்ஸ் கரெக்ட் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ். அது என்னென்னா கண் இருக்குன்னா இந்த மூக்கு நுனியை நேராக பார்த்துட்டே இருக்கணும் 2 மினிட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து கிராஸ் அடிக்கும் ஒரு ஸ்டேஜில் நம்ம நார்மல்ஸ் அந்த மூக்கு நுனியை நம்மளே டிப்பை பார்க்க ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நெத்தினோட மத்தியமத்தை 2 மினிட்ஸ் பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண் இப்படியே கிளாக் வைஸில் இந்த கார்னர் கொண்டாந்து நிறுத்தணும், ஆன்டி கிளாக் வைஸ் இந்த கார்னர் கொண்டாந்து நிறுத்தணும். அதே மாதிரி ரெண்டு கண்ணுக்கும் பண்ணணும் சரிங்களா. அதுக்கப்புறம் திராட்டகம்னு ஒரு பயிற்சி சார். அது என்னென்னா ஒரு கேண்டில் இல்லை ஒரு விளக்கை ஏற்றி வச்சிடணும். ஏற்றி வச்சுட்டு அந்த ஜுவாலாக இருக்குல்ல அந்த ஃப்ளேம்ஸ் ஜுவாலை, அந்த ஜுவாலையே வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்கணும். அந்த ஜுவாலாவே வந்து வி ஹாவ் டு கான்சென்ட்ரேட், அதை அப்படியே கான்சென்ட்ரேட் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும். கண்ணில் தண்ணி வரும், ஒரு ஸ்டேஜில் நம்ம பழகிடும். இது பண்ணிவிட்டு கூட அதை ஃபாலோ பண்ணும்போது பார்த்திங்களா சார் ஸ்பெக்ஸை தூக்கி போட்டுடலாம், நெசசிட்டி கிடையாது. அதே மாதிரி இந்த ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட்டில் வந்துட்டு இந்த கண்புரை பிரச்சனைக்கு தீர்வு இருக்கா? இருக்குது சார், இருக்குது. ஆக்சுவலி நிறைய வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் நான் பார்க்குறேன் சார், ரீசெண்டாக ஒன்று கூட படித்தேன், ஹோமியோபதி ஹஸ் நத்திங் டு டூ வித் கேட்ராக்ட் அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் இருந்துச்சு. ஏன்னா அவங்க ஏதோ ஒரு பேஷண்ட் என்னோடய வீடியோவில் இல்லை வேறு ஏதோ ஒரு வீடியோவில் ஏதோ ஒரு ஹேர்பல் வீடியோவில் நான் பார்த்தேன், அதில் வந்து ஹோமியோபதி பற்றி ஒரு தவறான ஒரு இது கொடுத்துருந்தாங்க ஒப்பீனியன். ஆக்சுவலி அது ஹோமியோபதி ஹஸ் நத்திங் டு டூ வித் கேட்ராக்ட் அப்படின்றது தப்பு. மேபி ஹோமியோபதி ஹஸ் நோ ஆப்ஷன் டு டூ வித் தட் பர்சன்ஸ் கேட்ராக்ட் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். மேபி அவங்களுக்கு ஹைப்பர் மெச்சூர் கேட்ராக்டாக இருக்கலாம். ஹைப்பர் மெச்சூர் கேட்ராக்ட்டுக்கு எந்த சிஸ்டம்லேயுமே வந்து நத்திங் டு டூ, இப்போ தான் ரிசர்ச் இஸ் கோயிங் ஆன். ஆனால் ஹோமியோபதியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அதுக்கு முன்னாடி இருக்க 3 ஸ்டேஜஸ் கேட்ராக்ட் இருக்குது பார்த்திங்களா, ஹேர்லி இம்மெச்சூர் மெச்சூர், இது மூணுத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன சார், சாங்குனேரிய கெனடன்சிஸ் ட்ராப்ஸ் இருக்குது சார், ஐ ட்ராப்ஸ், அந்த ட்ராப்ஸ் பேர் சாங்குனேரிய கெனடன்சிஸ். இது வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ரொம்ப கம்மி ரேஞ்ச் ஹோமியோ மெடிசன்ஸ் வாங்கக்கூடாது சார், அது வந்து அவ்வளோ ஆக்ட் பண்ணுறதில்லை. நம்ம வந்து ஹோமியோபதினாலே இட்ஸ் அ ஜெர்மன் மெடிசன், எல்லா ப்ரூவிங்ஸும் வந்து ஜெர்மன் நாட்டில் இருக்க மூலிகைகளை வச்சு தான் வந்து ப்ரூவ் பண்ணுது. அந்த நாட்டில் விளையக்கூடிய மூலிகைகளுக்கு அந்த சீதோஷ்ண நிலையக்கூடிய சீதோஷ்ண நிலையில் விளையக்கூடிய மூலிகைகளுக்கு தான் அந்த கெப்பாசிட்டி இருக்குதுன்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அப்போ பெரும்பாலும் நான் வந்து ஷுவாபே கம்பெனி எடுப்பேன், ரெக்வர்க் எடுப்பேன், அந்த மாதிரி கம்பெனிஸ். இப்போ இந்தியன் மேட் அப்படின்னா நான் வந்து எஸ்பிஎல் எடுப்பேன். உடனே இந்தியன் மேடை வந்து தரக்குறைவாக சொல்கிறாங்க அப்படின்றது கிடையாது, அந்த ஹேர்ப்ஸுக்கு அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுக்கோங்க சார், கஸ்காரில்லா அப்படின்னு ஒரு கியூ இருக்குது சார், கஸ்காரில்லா அப்படின்னு ஒரு ஹோமியோ மெடிசன் இருக்குது. அந்த கஸ்காரில்லா வந்து இந்த கிட்னி பேஷண்ட்ஸ்க்கெலாம் நாங்கள் வந்து கூட ஹெச்பி கவுண்ட் அதாவது ரத்தம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஈல் சீரம் அப்படின்ற மெடிசன் கொடுப்போம், அது கூட கஸ்காரில்லாவும் நான் கொடுப்பேன், என்னோட வே ஆஃப் ப்ரிஸ்கிரிப்ஷன் நான் சொல்கிறேன். அந்த கஸ்காரில்லா கியூ வந்து பார்த்திங்கன்னா ஷுவாபே இது வாங்கினீங்கன்னா 650 ரூபாய் 700 ரூபாய் வரும், 100 ml மட்டுமே. இதே வந்து நம்ம லோக்கல் பிராண்டு வாங்கணும் அப்படின்போது 100 ரூபாய் 150 ரூபாய் வரும். ஆனால் அது ஒர்க் பண்ணுற அளவுக்கு இது ஒர்க் பண்ணுறது இல்லை சார், ஏன்னா அது நான் வந்து இது வந்து என்னோடய கிளினிக்கல் ப்ராக்டிஸில் நான் பார்த்தது. ஸோ அதனால் நான் பேஷண்ட்ஸை வந்து பொதுவாகவே ஷுவாபே ரெக்வர்க் அந்த மாதிரி கம்பெனிஸ் தான் வாங்க சொல்லுவேன், நான் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறதும் அந்த மாதிரி கொடுப்பேன். இந்தியன் கம்பெனினா வந்து நான் எஸ்பிஎல் கொடுப்பேன். ரீசன் என்னென்னா அங்கேருந்து வந்து இவங்க ரீபேக் பண்ணுறாங்க, அதனால் அது ஓரளவுக்கு ஒர்க் பண்ணும் அப்படின்றதுனால அதுக்கு ஈக்குவலாக கொஞ்சம் கம்மியாக தான் ஒர்க் பண்ணும், அதனால் ஒர்க் பண்ணுன்றதுனால கொடுப்பேன். ஸோ இந்த பேஷண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா சாங்குனேரிய கெனடன்சிஸ் ஷுவாபே கம்பெனி இல்லை ரெக்வர்க் கம்பெனி வாங்கிக்கணும் ஐ ட்ராப்ஸ். இந்த ஹைப்பர் மெச்சூர் கேட்ராக்டை தவிர மீதி இருக்க 3 கேட்ராக்டுக்கும் நான் சொன்ன உணவு முறைகளோடு இவங்க இதை ஃபாலோ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சார் ஹோமியோபதி டஸ் மிராக்கிள்ஸ். ஹோமியோபதி இஸ் நத்திங் டு டூ தப்பு, ஹோமியோபதி கிரியேட்ஸ் அ மிராக்கிள்ஸ் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இதில் மட்டும் இல்லை சார், நிறைய நோய்களில் வந்து பார்த்தீங்களான்னா இப்போ நிறைய பேர் சொல்கிறது உண்டு, என்னை வந்து சில என்னோடய க்ளோஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் சொல்லுவாங்க ஹோமியோபதி பரவாயில்ல தீபா வந்து ஹோமியோபதியோட பேரை வந்து நிறைய நிலைநாட்டுறாங்க அப்படின்னு. ஆக்சுவலி அது உண்மை கிடையாது சார், நாங்கள் இந்த எயின்ஸ்டனோட கோட்ஸ் மாதிரி தான் சார், நம்ம இன்றைக்கி என்ன வாட் யூ ஹார்வெஸ்ட் அப்படின்றத விட வாட் யூ சோ இந்த பர்சன்ஸ் மைண்ட் தட் இஸ் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவார் அவர். அந்த மாதிரி நாங்கள் இன்றைக்கி என்ன அறுவடை பண்ணுறோம் அப்படின்றத பார்க்குறதே இல்லை, நாங்கள் இன்றைக்கி என்ன மக்களோட மனசில் விதைக்கிறோம். ஹோமியோபதி அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா மறைக்கப்படுது சார், மறுக்கப்படுது சொசைட்டியில், அது அந்த அளவுக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு மிராக்குலஸான சிஸ்டம்மு. லட்சக்கணக்கில் செலவு பண்ணக்கூடிய ஒரு நோய்களை வந்து பார்த்திங்கன்னா சில ஆயிரங்களில் நல்லா பண்ண முடியும். நான் சொல்கிற ஷுவாபே கம்பெனி ரெக்வர்க் கம்பெனிலாம் வாங்கினீங்களானே சில ஆயிரங்களில் நல்லா பண்ண முடியும். ஆனால்
பட் வந்து டியூ டு சம் கார்பரேட் பிஸ்னஸ் சம்திங் சம்திங் சம்திங். ஸோ இந்த மாதிரி சிஸ்டம்ஸ்லாம் வந்து அப்படியே வந்து மண்ணுக்குள்ளே நோண்டி புதைக்கிறாங்க. அது புதையக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் எங்களை மாதிரி டாக்டர்ஸ் வந்து ஸ்பீச் கொடுக்குறாங்க. எங்களை மாதிரி இன்னும் நிறைய ஹோமியோ டாக்டர்ஸ் வரணும், நிறைய ஹோமியோபதியை பற்றி அவேர்னஸ் கொடுக்கணும். இந்த ட்ராப்ஸில் வந்து பேஷண்ட்ஸ் டைரெக்டாக வாங்கிக்கலாம் சார். இது வந்து பொதுவாக நான் ஹோமியோ மெடிசன்ஸ்லாம் சொல்லும்போது மக்களோட நாலேஜுக்காக சொல்கிறேன். ஒரு ஹோமியோ டாக்டர் நீங்கள் போய் பார்த்து கன்சல்ட் பண்ணி வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து அதில் வந்து மிஸ்யூஸ் ஆகிறதுக்கு, ஹோமியோ மெடிசன்ஸ் வந்து அப்யூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஹோமியோ மெடிசன்ஸ் வந்து இவங்க நிறைய அப்யூஸ் ஆகி யூஸ் பண்ணிவிட்டு ஹோமியோபதி வேலை செய்யலை, ஹோமியோபத்தினால எனக்கு இந்த ப்ராப்ளம் வந்துச்சு அந்த ப்ராப்ளம் வந்துச்சுன்னு சொல்லக்கூடாதுன்றதுக்காக அது சொல்கிறது உண்டு. பட் இது வந்து பார்த்திங்கன்னா பேஷண்ட்டே வாங்கிக்கலாம், மக்களே வந்து வாங்கிக்கலாம். அப்பப்போ ஒரு கைடன்ஸ் ஒரு ஹோமியோ டாக்டர்கிட்ட கேட்டுக்கலாம், கன்சல்ட் பண்ணிக்கலாம். அது வந்து அவங்க அவங்களை கைட் பண்ணுவாங்க. ஓகே மேம், சூப்பர். இந்த கேட்ராக்ட் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் நீங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிட்டீங்க. ஸோ கேட்டுட்டு இருக்கிற மக்களுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்துட்டுருக்கிற உங்களுக்கும் வந்துட்டு கேட்ராக் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்பிளே நம்பர் ஓடிட்டுருக்கு, அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் மேம்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஒரு ஹோமியோபதி டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மருந்து எடுத்துக்க ரொம்பவே ஒரு பெரிய ஒரு பெஸ்ட்டான விஷயம் நான் சொல்கிறேன். ஸோ நம்ம கண்ணை எப்பயுமே பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுக்கவும். ரொம்ப நன்றி மேம், நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணிட்டீங்க. இதே மாதிரி தொடர்ந்து அடுத்தடுத்த பதிவில் நம்ம பார்ப்போம். இதே மாதிரி அடுத்த இன்னொரு பதிவில் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாஷா.